சிரித்தால் மட்டும் போதுமா? என் இனிய தமிழ் பெருமக்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். குரு நானக் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் அவர் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு. அவங்க அம்மா அவருக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஜாங்கிரி அவர் கையில் கொடுக்குறாங்க. இந்தா ஜாங்கிரி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இவர் இந்த ஜாங்கிரியை வாங்கிட்டு வெளியில் கிளம்புறார். அந்த அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிடு, எடுத்துக்கிட்டு வெளியில் போகாத, எய்த்த விட்டு குரங்கு அடுத்த விட்டு குரங்கெல்லாம் பிடுங்கிக்கும், அந்த பையனை வாங்கிடுவானுங்களாம். அதுக்காக நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடு, ஒருத்தரும் பார்க்காம சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கடைத்தருக்கு போயிட்டாங்க. அவங்க ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வர்றாங்க. காலையில் போனவங்க மாலையில் தான் திரும்பி வர்றாங்க. குரு நானக்கு என்ன பண்ணுறார், சின்ன பிள்ளையாக இருக்கிற காலம், அவர் என்ன பண்ணுறார், அந்த ஜாங்கிரியை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கார். இந்த அம்மா கேட்குறாங்க, ஏண்டா நீ சாப்பிட்லையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, ஏண்டா சாப்பிடல அண்ணா, நீ தான் ஒருத்தர் பார்க்காம சாப்பிடுன்னு சொன்னில்லம்மா. ஆமாம், நான் பார்க்குறேன், நீ தானேம்மா சொன்னேன், கடவுள் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார்னு சொன்னில்ல. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் அவர் இருப்பார்ல, ஒருத்தர் பார்க்காம சாப்பிடுன்னே அவர் பார்க்காம எப்படிம்மா சாப்பிட முடியும்? அதனால தான் நான் வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கேன். அந்த அம்மாவுக்கு வெக்கமாக போச்சு. ஒருத்தர் பார்க்காம ஏண்டா சாப்பிட சொன்னோம், நாம் தப்பால் சொல்லியிருக்கோன்னு நினச்சான். ஒரு குழந்தைக்கு நல்ல செய்திகளை கற்பிக்கணும். கற்பிக்கிற பெரியவங்க அதுக்கு எதிராக நடந்துடக்கூடாது. சில சமயத்தில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு ஒன்று சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவான். என்ன அது குதிரைக்குள்ளே இல்லைன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நாம் பொய் பேசாதே, உண்மையே பேசு அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் கடன் வாங்கிட்டார். இந்த கடன்காரன் தினம் காலில் காலில் வந்து கேட்குறான் கடன் கொடுத்தவன். அதுக்காக இவர் என்ன செய்யாத ஆள் கூப்பிட்டாருனா கண்ணாப்பினான்னு திட்டுவாருங்கிறதுக்காக பிள்ளைகிட்ட சொல்கிறார். ஒரு குதிர்னு இருக்குது, ஒரு இந்த நெல்லுகள் கொட்டி வைக்கிற இடம், அதுக்குள்ளே அவர் உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் வருவான், நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லு பொய் சொல்ல சொல்கிறார் பையனை. இவன் என்ன பண்ணான், பொய் சொல்லி பழக்கம் இல்லை அவனுக்கு, அப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கார் பொய் சொல்லாதேன்னு. இப்போ பொய் சொல்ல சொல்லி சொல்கிறார். அவன் என்ன பண்ணான், வந்தான் அந்த கடன் கொடுத்தவன் கேட்டான், எங்கடா உங்கள் அப்பா அப்படின்னா, அப்பா குதிரைக்குள்ளெல்லாம் இல்லைன்னு, குதிரைக்குள்ளே தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சான். இந்த 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 நிகழ்ச்சி ஏன் சொல்கிறோம் தெரியுமா? வேறு ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்டு அதற்கு மாறாக நாம் நடக்கக்கூடாது. இப்போ ஒரு அப்பா ஈசி சேரில் அப்படி படுத்திருக்கிறார். அவருக்கு இன்னொரு பக்கத்தில் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் ஒருத்தன் புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறான். அந்த ரெண்டு பக்கத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் இருக்கிறான். இப்போ இந்த ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்ப்பா என் புஸ்தகத்தில் நிறைய படம் போட்டிருக்குப்பா. சரி, அண்ணன் புஸ்தகத்தில் அவ்வளோதான் படம் இல்லையே, ஏன்? இதுக்கு என்னங்க பதில் சொல்லணும்? ஒரு அப்பா, உனக்கு படம் போட்டால் தான் புரியும்ப்பா. மயில் அப்படின்னா மயில் எப்படி இருக்கும்னு படம் போட்டு காட்டணும். ஏன்னா நீ மயிலை பார்த்துருக்க மாட்டேன், சின்ன பிள்ளை. அதுக்காக அண்ணனுக்கு சொல்லும்பொழுது மயில் வேகமாக பறந்து வந்ததுன்னு எதுனா அவன் புரிஞ்சுக்குவான். அதனால் அவனுக்கு வந்து படம் இல்லாமல் போட்டிருக்காங்க, உனக்கு படம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லணும். விவரமாக சொன்னால் புள்ள புரிஞ்சுக்குவான். அவர் என்ன பண்ணார், நீ முண்டம், நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் புரியும், அதுக்காக உனக்கு போட்டிருக்கான், அண்ணா அறிவாளி படம் இல்லாமல் போட்டிருக்கான் அப்படின்னு கிண்டலாக சொன்னான். இப்போ பையன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்டான், நான் முண்டமான்னா? ஆமாம், நீ முண்டந்தான், அதனால தான் உனக்கு படம் போட்டு காட்டுறான். ஆமாம், முடிஞ்சு போச்சு. ஒரு பத்து நாள் கழித்து அந்த ஊரில் எலெக்ஷன் வந்துவிட்டது. எலெக்ஷன் வந்தால் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்,
பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வர்றான், அங்கேருந்து வந்து இதில் குத்துங்க இதில் குத்துங்கன்னு காட்டுறான். அதில் ஒரு படம் போட்டிருக்கு, ஏணி படம், எண்ணெய் செட்டி படம், இது ஒன்று கிணறு படம்லாம் போட்டிருக்கு. இந்த கிணத்துல போடுங்க, உங்கள் ஓட்ட கிணத்துல போடுங்கங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் எண்ணெய் செட்டியில் போடுங்கங்கிறான், ஒருத்தன் உலக்கையில் போடு, இது காட்டுறான். இது பையன் மூணாங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான், அப்பாக்கிட்ட வந்தான், என்னப்பா அது என்னமோ சொல்லிட்டு போகிறாங்களே என்னன்னா. அது எங்களுக்கு உள்ளது, உனக்கு இல்லை நீ போடா அப்படின்னா. இல்லைப்பா என்ன அது சொல்லு. இல்லைடா அவர் எலெக்ஷனில் நிற்கிற நின்னான்னா உன்கிட்ட வந்து என்ன சொன்னான், என்னமோ இதில் குத்து குத்துன்னா. அது இல்லைடா அவருக்கு சின்ன ஏணி அதில் குத்துன்னு சொல்கிறான். அதுக்கு தான் ஏணி படம் போட்டிருக்கு பற்றியா, அதில் குத்துணும். இவன் கேட்டான், நான் தான் முண்டாம், எனக்கு படம் போடுறான் சரி, உனக்கும் படம் போட்டு காட்டுறானே ஏன்னா. அப்போ தான் அப்பன் சொன்னான், நீ சின்ன முண்டம் நான் பெரிய முண்டம். அவன்கிட்ட நல்ல வார்த்தைகளால் பிள்ளைகளுக்கு விளக்கமாக சொல்லாமல், நீ முண்டோன்னா இப்போ உனக்கு படம் போட்டிருக்கானே, எனக்கு படம் போட்டதுக்கு தான் நீ என்ன முண்டம்னு சொன்னேன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா. அதாவது பெரியவர்கள் என்ன செய்யணும்னா புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்குள்ள முறைகளை கடைபிடிக்க வேண்டும். சில பேர் பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லாமலே இருக்கிறான் இல்லையா, அக்கறையே இருக்காது. ஒரு வீட்டில் நடந்தது ஒரு வேடிக்கை நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அம்மா ஒரு நாள் சாயந்தரம் புருஷங்கார்கிட்ட சொல்லுது, இந்த பாருங்க அடுத்த விட்டு அக்கா சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் வாரியான்னு என்னை கூப்பிடுது, நானும் சினிமாவுக்கு போய் ரொம்ப நாளாச்சு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், பிள்ளைகள்லாம் அங்கே விளையாடிட்டுருக்காங்க. சரி, ஒரு 8 மணி ஆன உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா வருவானு, வந்து கூப்பிட்டு வந்து இதில் நான் சோறு வச்சுருக்கேன், இதில் குழம்பு இருக்குது, இதில் கூட்டு இருக்குது, எடுத்து போட்டிங்கன்னா அவனும் சாப்பிட்டுவான், சாப்பிட்டோன்னா பாயை எடுத்து போட்டிங்கன்னா அப்படி அப்படியே படுத்துருவான், நான் இந்த ஓடி போயிட்டு ஓடியாந்துடுறேன். நீ ஓடவும் வேணாம் ஓடியாறவும் வேணாம் தடுமாறி உழுவவும் வேணாம், மெதுவாக போயிட்டு வா, பிள்ளைகள நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படியாவது போனால் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவன் போயிட்டுது, இவன் பார்த்தான் எப்படா 8 மணி ஆகும்னு, லாய் வாங்கடா இங்கே அப்படின்னு விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், வந்தான். எல்லாருக்கும் இந்த சோத்தை தட்டை எடுத்து வச்சு சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி அதை ஊற்றி சாப்பிடுங்கடாங்க. அதில் ஒரு பையன் நீலக்கால் சட்டை போட்ட பையன், எனக்கு வேணாம் அப்படின்னா, இந்த பார் அவள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வைக்க சொல்லிட்டு போயிருக்கிறா, இப்போ நீ மட்டும் சாப்பிடாம இருந்தீன்னா ஏன் இவனுக்கு மட்டும் சாப்பாடு போடலன்னு என்ன பிடிச்சிக்கிட்டு தொந்தரவுப்படுத்துவாப்பா, மரியாதையாக தின்னுண்ணா. இல்லை எனக்கு பசிக்கல, வேணாம் தான் நாலு அரை, மரியாதையாக தின்னுடா அப்படின்னா சாப்பிட்டான். திங்க முடியாமல் அவன் வாயில் வச்சு திணிச்சு தின்னுட்டான். எல்லாருக்கும் பாயை போட்டு படுக்கடா இல்லை பயில, அதில் அந்த நீலக்கால் சட்டை பாயை மட்டும் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு கொன்று விடுவேன். அப்புறம் அவன் வந்தால் ஏன் இவனை மட்டும் தூங்க வைக்காமல் இருக்கீங்கம்பா, அதுக்கு நாலு அறையை கொடுத்து படுறான்னு அழுதுகிட்டே கிடக்குறான். இப்போ அந்த அம்மா சினிமாவிலேருந்து வந்துடுச்சு, என்னங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடுலாம் போட்டிங்களா, போட்டேன், இந்த இருக்காம்பார் நீலக்கால் சட்டை பாய, அது வந்து சோறு வேணான்னா அச்சு கொடுத்தேன் நாலு அரை, அப்புறமா தின்னு படுறான்னா படுக்க மாட்டேங்கிறான், அப்புறம் நாலு அதுக்கு கொடுத்தேன், இப்போ தான் படுத்துருக்குறான் அழுதுகிட்டு கிடக்குறான் பார் அப்படின்னா. கிட்டே போய் பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுது, இவனை எங்கே போட்டு அடிச்சிங்க, இவன் எய்த்த விட்டு பிள்ளை இல்லை, அவனை போட்டு இந்த பாடு படுத்திருக்கீங்களே. இப்போ அந்த எய்த்த விட்டு அம்மா அங்கேருந்து வருது, இந்த பாரு வீட்டுக்காரர் பண்ணுற அநியாயத்தை, நான் என் பிள்ளை தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி அவனுக்கு சாப்பாடு போட்டு போய் விளையாடுகடா அப்படின்னு சொல்லி அனுப்பினேன், அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டவனை பிடிச்சி சாப்பிட்றா சாப்பிட்றான்னு அவன் சாப்பிட மாட்டேன்னு அவனை அடி கொடுத்து இங்கே கொண்டாந்து வந்து தூங்கி எழுந்துச்சு அவனை போட்டு மறுபடியும் தூங்குடான்னா அவன் என்ன பண்ணுவான், தூங்க மாட்டேன்னு அவனுக்கு அடி, நீ இல்லையே நம்ம ஒன்றும் சொல்லப்படாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் சொல்கிறேன் அப்படின்னு. ஏங்க நம்ம பிள்ளைக்கும் எய்த்தோட்ட பிள்ளைக்கும் கூட வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு, என்னமோ முகஞ்சாடையில் நம்ம பய மாதிரி இருந்தான் அப்படின்னு அறிவு கிட்ட நாயே இந்த மாதிரி. இப்போ புள்ளை நம்ம பிள்ளை எது எய்த்து விட்டு பிள்ளை எதுன்னு கூட தெரியாது இந்த ஆம்பளைக்கு அப்படிங்கிறதுக்காக வேடிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இது. நாம் குழந்தைகளிடத்தில் கவனமாக இருப்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை அடைவதற்கு வழிகாட்டுவதும் தான் நம்முடைய வேலை என்பதை நாம் உணர்ந்தால் போதுமானது. நன்றி. நவராத்திரி என்பது 9 இரவுகளை குறிக்கக்கூடியது. இது 9 நாள் அல்ல, 10 நாள் நடக்கிற விழா.
ஒன்பது நாள் விழாவாகவும் கடைசியிலே விஜயதசமி என்று, தசம் என்றாலே பத்து, பத்தாவது நாளே அப்படி வைத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இது பெண்களுக்கு உரிய நாள். பெண்கள் தான் ஒரு குடும்பத்திலேயே அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான். அந்த குடும்பம் அழகாக, அந்த வீடு அழகாக இருக்கிறது என்றால் அது அந்த பெண்ணின் கைவண்ணம். அவள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு நேர்த்தி இருக்கும். ஒரு ஒரு நாள் நான் சொன்னேன், என் மனைவிகிட்ட நீ காய்கறியெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிடுற, உன்னை ஏமாத்திடுறாங்க அந்த தெருவில் வியாபாரம் பண்ண வர்றவங்க, சொத்தை முத்தலெல்லாம் உன்ட்ட கொடுத்துட்றாங்க, நீ வாங்கிடுற, விலையெல்லாம் கூட கொடுத்து வாங்குற, இப்படி வாங்கக்கூடாது, கவனமாக வாங்கணும்னு. அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமோ, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானேங்க, நீங்கள் ஓய்வாக தானே இருக்கீங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க, எப்படி வாங்கணுங்கிறத நீங்கள் காட்டிடுங்க, அதே மாதிரி நான் வாங்குறேன்னு சொல்லி சொன்னேன். சரி, நம்மளும் அந்த வேலையை ஒரு நாள் செய்வோம் அப்படின்னு விட்டு போனேன். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கான், வேறு என்ன கடை வைப்பான்னு சொல்ல, அவங்க கடை வச்சுருக்கான், நல்லா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான், பெரிய வசதியாக இருக்கான்னு வச்சுருக்கான். அவன் என்னை பார்த்தவொன்னே, ஐயா வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாக வரவேற்று ஒரு ஸ்டூலை போட்டு உட்காருங்க அப்படின்னு கையில் ஒரு பத்திரிகையை கொடுத்து படிங்கன்னு சொல்லிவிட்டு, என்ன வேணும் கொடுங்க லிஸ்ட்டு நான் போடுறேன்னு சொன்னான். அது முதல்ல தேங்காய் இருந்துச்சு. அவன் தேங்காயை செலக்ட் பண்ணதை பார்த்த உடனேயே நான் நினச்சேன், இந்த பையன் நம்ம மாணவன்கிறதுனால ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் பாரு இந்த தேங்காயை அப்படின்னு எடுப்பான், காதுகிட்ட அப்படி வச்சு ஆட்டுவான், அப்புறம் ரெண்டு தேங்காயும் சேர்த்து முட்டுவான், தூக்கி போட்டுருவான், அவனுக்கு பிடிக்கல. அதான் நம்ம சாருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இன்னும் ஒஸ்தியாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் நினச்சேன், நம்ம மேலே எவ்வளவு அன்பு, ஒரு ரெண்டு தேங்காயை எடுக்கிறதுக்கு நூறு தேங்காயை தட்டி பார்த்துட்ருக்கானே இவன், அப்படி தட்டுவான் போட்டுருவான், தட்டுவான் போட்டுருவான் கிடையாது. கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான், அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து நூற்றி இருபது ரூபான்னா சரி கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்தவுடனே முதல்ல சட்னிக்கு தேங்காயை எடுத்து உடைச்ச என் மனைவி அங்கேருந்து கொண்டு வந்து இந்த தேங்காய் மூடி ரெண்டையும் கொண்டு வந்து காமிச்சு, நான் உங்களை சட்னி அரைக்க தானே தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்ல இளசாக வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இளநி வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது, நல்ல இளசாக வாங்கியிருக்கீங்களேன்னு சொன்னான். அவன் எதடா தேடினான் நமக்கு அப்படின்னா, ஏதோ படிக்கிற காலத்தில் நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம், அதை கோபத்தை வச்சு இப்படிலாம் செஞ்சால் தான் இவன் வீட்டில் போய் நல்லா வாங்கி கட்டுவான் அப்படின்னு கொடுத்த மாதிரி, அதுக்கு தான் தேடியிருக்கான் அவன், அவ்வளவு தேங்காயை தேடினதுக்கு நல்ல இளசாக தேடி கொடுத்துருக்கான். ஆஹா, நமக்கு இப்படி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தமாக உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவி வந்து அடுத்த செய்தி என்ன சொன்னாங்க, தேங்காய் இலசாக வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, இலசாக வாங்க வேண்டியதை முத்தலாக வாங்குற, முத்தலாக வாங்க வேண்டியதை இலசாக வாங்குற, நீ என்ன குறை சொல்கிற எனக்கு வாங்க தெரியலன்னு, என்ன வேலை கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிறது இனிமேல் பார்த்தா தான் தெரியும்னு. அதான் அவங்க எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வாங்க. நாம் ஒரு வெண்டைக்காயை எடுத்து அப்படி இந்த காம்பை உடைச்சோம்னா, காம்பெல்லாம் உடைக்காதீங்க சார்ம்பார் அந்த கடைக்காரர். ஆனால் அவங்க எல்லாம் பார்த்து தான் தெருவுக்கு வர்றவங்கள வாங்குவாங்க, விலையை ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டு தான் வாங்குவாங்க, அவங்கள ஏமாற்றவும் முடியாது, நல்லா இல்லாதது அவங்ககிட்ட கொடுத்துடவும் முடியாது, நாம் சும்மா சொல்லுவோமே தவிர அவ்வளோதான். அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. ஒரு பெண் சரியானவளாக இருந்துட்டான்னா, நல்ல கல்வி அறிவும் கலை உணர்வும் உடையவளாக ஒரு பெண் இருந்தான்னா, அந்த வீடு கோயில் மாதிரி இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப இடத்துல கோயிலே சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, நாம் எண்ணெய் அங்கே இங்கே தடவி கடவி அதை கெடுத்துடுறோம். அப்படி இல்லை, வீடுகளை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அப்படி இருக்கும். அது இந்த ஒன்பது நாள் எண்ணத்துக்கு உள்ளது அப்படின்னு சொன்னால், கலையின் விளக்கம். நான் பாரதி சொன்னால், வீடுதோறும் கலையின் விளக்கம்னா, வீடுகள் எல்லாம் கலைகள் விளங்கக்கூடிய இடமாக இருக்கும். பொருள்களை அதாவது வைக்க வேண்டிய இடத்துல, சுத்தியல் இருக்கா, குரல் இருக்கா, எதை எங்கே வைக்கணும். என் மனைவி ஒன்று செய்வாங்க எனக்கு ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் அது பிடிக்கும், குரடு மாற்ற இடத்துல குரடு மாதிரி ஒரு சுற்றி ஒரு பென்சிலால் கோடு போட்டு ஒரு ஆணி அடித்து வச்சுருந்தா அதில் கொண்டு மாற்ற இடம் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்,
சுத்தியல் மாற்றத்துக்கு ரெண்டு ஆணி அடித்து அதில் மாற்றத்துக்கு சுத்தியல் மாதிரி ஒரு பென்சிலால் படம் போட்டு வச்சுருந்தா நாம் அதில் கொண்டு போய் மாட்டிடுவோம். சுத்தியல் வேணும்னா அந்த இடத்துல போய் தேடினா கிடைக்கும் அப்படின்னு. அதோடு இல்லை, பொம்மைகளை எல்லாம் வச்சு இந்த பொம்மை எல்லாம் மேலே கிடக்கும், அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு படி கட்டி கொண்டு வந்து வச்சு தெய்வ பொம்மைகளை எல்லாம் மேலே வச்சு அதுக்கு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பொம்மைகளெல்லாம் அங்கே இருக்கும், தெய்வங்களெல்லாம் இருப்பார்கள். நாம் அதை ரொம்ப அழகாக இந்த கொலு பொம்மையை வைத்து நாம் உலகத்தையே அதில் காட்டிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த கொலு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான வேஷங்களை அணிவிச்சு கிருஷ்ணன் மாதிரி ஒரு பிள்ளை வரும், ராமர் மாதிரி ஒரு பிள்ளை வரும், யசோதை மாதிரி ஒன்று வரும், ராதா மாதிரி ஒன்று வரும், இப்படி பல்வேறு உடைகளில் வந்து அலங்காரத்தில் வந்து ஒரு ஒரு வீடாக போய் இருப்பாங்க, செஞ்சு காட்டுவாங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செஞ்சு காட்டுவாங்க. அழகு கலைகள் தான், எல்லாமே கலைகள் தான். சில சமயங்களில் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க, எல்லா பெண்களும் வருவாங்க, உட்கார்ந்தவுடனே பாட தெரிஞ்சவங்கள பாட சொல்லுவாங்க. ஒரு சங்கீத கலையை வளர்க்குறது, கொலு வைக்கிறதுனா அந்த அழகு எப்படி அழகை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை காட்டுவார்கள். பொம்மைகளை வரிசையாக அடுக்கிறது, நாமும் வைப்போம், எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ வைப்போம், அவங்க ஒரு வரிசையில் வைத்திருப்பார்கள். ஆண் தெய்வங்களெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பெண் தெய்வங்கள்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, குழந்தைகள் படங்கள்லாம் இருக்கும், குழந்தைகளும் தெய்வம் தானே என்று அவைகளுடைய படங்கள் இருக்கும். குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல தின்பண்டங்களை செய்வாங்க, சுண்டல் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 9 நாளும் 9 வகையான நைவேத்தியம், அந்த நைவேத்தியத்தை வச்சுவிட்டு அவைகளெல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பார்கள், வருகிறவர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பார்கள். மாதிரி போகிற சில நேரங்களில் புளியோதரை இருக்கும், ஒரு நாளைக்கு பொங்கல் இருக்கும், ஒரு நாளைக்கு சுண்டல், சுண்டல்லையே பல வகையான சுண்டல்கள் செஞ்சு, இப்படி சமையற்கலை, அழகுக்கலை, இசைக்கலை, நாட்டியக்கலை, பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பெரியவங்க பல்வேறு வகையில் பாடி இந்த குழந்தைகளுக்கு பாடுவதில் ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. இப்படி இந்த கொலு நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் வீடு சுத்தமாக இருக்கும். முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, பொம்மைகளை எல்லாம் எடுத்து துடைப்பாங்க, அழகாக கொண்டு வந்து அடுக்குவாங்க. அதுக்கு படி அமைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வீடுகளில் முதல்ல படிகளை வரிசையாக வச்சு அதில் துணியை போட்டு இதெல்லாம் செய்கிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை அழகாகவும் நிறைவாகவும் செய்வது எப்படி என்பதை இந்த பெண்கள் கொலு வைப்பதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அழகாக வைப்பார்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த இது ஒரு ஆரம்பம். நவராத்திரி என்று சொன்னாலே கொலு எல்லாம் வச்சு அருமையாக ஆரம்பிக்கிறது. நவராத்திரியில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பெண்களுக்குரிய நாள்னு சொன்னேன் இல்லையா, 3 நாள். முதல் நாள் மகாலட்சுமிக்குரியது 3 நாள், அடுத்த 3 நாள் சரஸ்வதி கலைமகளுக்கு உரியது, கடைசி 3 நாள் மலைமகள் துர்கைக்கு உரியது. இப்படி 3 வகையில், 3 பெண் தெய்வங்களுக்கு உள்ளது தான். 3, 9 நாள் முடியும், கடைசி நாள் விஜயதசமி, தீமையை அழிக்கக்கூடிய நாள். அன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம், கல்வி தொடங்கக்கூடிய நாள். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி விழா தொடங்குகிற பொழுதே களை கட்டிடும். ஒவ்வொருவரும் அவரவர்கள் வீட்டில் சுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் வைக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அழகை எப்படி ஆராதிப்பது, அழகு என்றால் என்ன, வீட்டை எப்படி வச்சுக்கலாம், வீடுதோறும் கலையின் விளக்கம் என்று அவன் சொன்னதனுடைய அடையாளத்தை நாம் இந்த நவராத்திரியை தொடங்குகிற போது தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும்